ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு உலகின் கருவறை. நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு நடந்த தீபாவளியின் அலப்பறைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். தீபாவளி அன்றைக்கி காலையில் 7 மணி இருக்கும், செம்ம தூக்கம், குளிர் வேறு, இழுத்து போத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ தூரத்தில் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு, யாரும் அது தூங்கூடாமல் பண்ணுறதுன்னு இருந்து பார்த்தா எங்கள் அம்மா தான் கத்திட்டு இருக்காங்க காலையிலே. அதையும் பொருட்படுத்தாமல் நல்லா இழுத்து போத்திட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பித்தா மறுபடியும் சத்தம் அதிகமாகிடுச்சு. இது என்ன சவுண்டுன்னு பார்த்தா பக்கத்தில் டமால் டிமில்னு சொல்லிட்டு எல்லாம் பட்டாசு வெடி. எங்கள் அம்மா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எழுந்து கடைக்கு போகலாம், ஏதாவது செய்யலாம், இன்றைக்கி பண்டைய நாளான கூட இப்படி தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பில்லை அப்படி இப்படின்னு கத்தின்னு இருக்காங்க. இனிமே நம்மளால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்தில் எழுந்து உட்காந்தேன். எழுந்த உடனே போய் கடைக்கு போயிட்டோம் போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியே தூக்கத்தில் எழுந்து கடைக்கு போனால் அங்கே நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் கால் நேரம் மழையிலேண்டா, அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நாம் ஒரு 1/2 கிலோ மட்டன் தாங்கன்னு கேட்டதுக்கப்புறம் அவர் வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி தந்தார். சரி வாங்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்புனான். ஸோ வீட்டில் இருந்து ஃபோனு என்னான்னு எடுத்தா, வரும்போது அதுக்கு தேவையான செலவு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே தந்தாங்க. சரி அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு அப்படியே பொறுமையாக வந்து சேர்ந்தா, தேங்காய் எண்ணெய், நெல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் இது மட்டும் கலந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் மட்டன் குழம்பு செய்யலாமா இல்லை பிரியாணி செய்யலாமான்னு கேட்குறாங்க. அப்போ தான் களத்தில் இறங்கினேன், நானே பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம், இந்த மட்டன் பிரியாணி சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாங்க செய்யலாம். அப்போ தான் சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் வருது, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா என்னோட தங்கச்சி. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். 1/2 kg மட்டனை வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவையோ எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு, அப்புறமா வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு, கறியை கழுவியாச்சு. மசாலா அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டே வரும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு 2-3 இருந்தால் போதும். ஏலக்காய், லவங்கம்பூ, பிரியாணி இலை, பட்டை எல்லாத்துலேயும் 3 இல்லை 4 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கிட்டாலும் போதும். எதனால்னா நாம் மசாலா போடுவோம், அப்புறமா வந்து மிளகாத்தூள் போடுவோம், இதெல்லாம் போடும்போது பச்சை மிளகாய் அதிகமாச்சுன்னா இன்னும் காரம் அதிகமாகிடும். கறியாப்பில் போட்டுன்னு அவசியம் இல்லை, 2-3 போடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. புதினா 1 கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4-5 ஸ்பூன் வர மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. முட்டை எடுத்திருக்கேன், முட்டை வந்து கடைசியில் அவச்சிக்கலாம், இப்போ ஒன்றும் தேவையில்லாது. நாம் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கறியை நல்லா கழுவி 2 ஸ்பூன் மஞ்சாதூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வைங்க. இப்போ அந்த கறியை எடுத்து மசாலா 2 ஸ்பூன் போட்டு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு, அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வைக்கலாம் 10 நிமிஷம். அட்லீஸ்ட் 5 விசிலாவது விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ 5 விசில் விட்டாச்சு, நல்ல கறி வெந்திருக்கு. இப்போ அந்த ரசத்தையும் கறியும் தனியாக எடுத்துக்கலாம், கறி மட்டும் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு நெய் வந்து 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த பிரியாணியில் பட்டை, லவங்கம்பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுலேயும் சேர்த்து 2 பச்சை மிளகாயும் 4-5 இலை கறியாப்பிலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நாம் வந்து இந்த வெங்காயத்தை வதக்கணும். பிரியாணியில் முக்கியமாக டேஸ்ட்டு தரதே இந்த வெங்காயம் தான். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. அப்படி நீங்கள் ரெடிமேடில் வாங்கினா கூட 3 ஸ்பூன் போடுங்க. இப்போ நம்ம புதினா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வேக வச்சு கறி எடுத்து வச்சுருப்போம், அந்த கறியை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மசாலா 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் 2 நிமிஷம் கறியோட மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிரை எடுத்து வச்ச தயிரை ஃபுல்லாத்து ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் எல்லாருமே செய்வாங்க, இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா எவ்வளோ அரிசி எடுத்துருக்குமோ அதை விட டபுளாக மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவே ஊற்றக்கூடாது. நான் அரிசி அளக்கும் போது இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவு வந்துச்சு அளவு. அதனால் இப்போ நான் 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக 2 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பாருங்கள், எல்லாம் சரியாச்சுன்னா அரிசி போட்டுருங்க. நம்ம அரிசியை போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருப்போம், அந்த கொத்தமல்லி தவி எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். கரெக்டாக 3 விசில் விடுங்க போதும். 3 விசிலுக்கு அப்புறம் உடனே ஏர் எடுக்காதீங்க, 2 இல்லை 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் வந்துடுச்சு, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே முட்டையை அவச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் செம்மையாக வரும்.
பிரியாணி டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் வீட்ல டேஸ்டா சிம்பிளா செய்யணுமானா இத ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அன்னைக்கு ஃபுல்லாவே எல்லாரும் பட்டாசு வச்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஒரு 10 o'clock மேல சும்மா ஒரு வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புனேன். பயங்கர புகங்க, அவ்வளோ ஃபுல்லாக மூடி இருக்கு, எதிரில் இருக்கிறவங்க கூட தெரியல. நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நான் போட்டே இருப்பேன். பை வியூவர்ஸ்.